ஓவியோட இன்ட்ரோ நம்மளுடைய சேனலுக்கு எப்படி போடுறது, உங்கள் சேனல் வச்சுருந்தாலும் போட்டுக்கலாம். முதல்ல நீங்கள் பிக்சலாக போய்க்கோங்க, பிக்சலாக போங்க, இல்லைனா ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக தான் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. முதல்ல எங்கள் நியூ டெஸ்ட்னு இருக்கும், அதை கொடுத்து உங்கள் சேனல் நேம் போட்டுக்கோங்க. நம்ம சேனல் நேம் போட்டுக்கலாம், பாலா பார்த்த டெக்குன்னு போடாமல் பாலா பார்த்தன்னு மட்டும் முதல்ல பார்த்துக்கோங்க. அது ஏன்ட்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டுருக்கோ உங்களுக்கு நடுவில் புரிய ஆரம்பிக்கும். பாலா பார்த்தான்னு போட்டோடனே அதை ஓகே பண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோவும் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இதில் டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அது எதுக்குன்னா இதில் ஏதாவது நம்ம ஃபோட்டோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு கலர் கூட வச்சுக்கலாம். அதுக்கு நம்ம டெக்ஸ்சருக்குள்ளே போயிட்டு இப்போ பாருங்களேன், கோல்டு கலர் நம்ம வச்சுக்கலாம். கோல்டு கலர் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்களா, அதுதான் அது உங்களுக்கு எப்படி தேவையோ அது கீழே போனீங்கன்னா எனேபிள் கொடுத்துட்டு இதை வச்சு நீங்கள் ஸ்கோர் பண்ணிக்கலாம். அந்தமாரி கலர் எப்படி எப்படி மேலே கீழே போயிட்டு வரும், அதில் நமக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறோம்னா, இதை எடுத்து ஃபாண்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏபின்ட்டு இருக்கும், அதுதான் ஃபாண்ட்ஸு. அதுக்குள்ளே நீங்கள் போன உடனே நிறையா இருக்கும், அதில் மீம் ஃபாண்ட்டுன்னு இருக்கும். மீம் ஃபாண்ட்டுக்குள்ளே போயிட்டு நமக்கு தேவையான அளவு கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு இது நமக்கு செட் ஆகல, கரெக்ட் கோல்டு தான் கரெக்டாக இருக்கும். பரண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. டிரான்ஸ்பரண்ட்டை அழுத்திக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் எதுக்குன்னா, இந்த ஃபோட்டோ வந்து பிஎன்ஜியாக மாறுறதுக்காக தான். அப்போ இந்த லெட்டர் வந்து பிஎன்ஜியாக மாறினா நமக்கு கரெக்டாக வரும். அதுக்குள்ளே வெளில வந்துடாமல் இந்த வாலா பார்த்தான்னு இருக்குல்ல, அதை நம்ம எடுத்துகிட்டு டெக்குன்னு போடணும். அது போட்டுடலாம், டிஇசி போட்டாச்சு. இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இது நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஜூம் பண்ணிக்கலாம். இதுக்கு கலர் வந்து தேவையில்லை, ஒயிட்லேயே இருக்கட்டும். ஏன்னா தளபதி 65ல இந்த 65 வந்து ஒயிட்டில் தான் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் இந்த டெக் வந்து ஒயிட்டில் தான் இருக்க போது, அப்போ தான் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ அதுக்கு ஃபான்ட்ஸு மீம் ஃபான்ட்டே வச்சுக்கலாம். வச்சாச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவு ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணிவிட்டு அப்படியே போய் சேவ் அஸ் இமேஜ் அப்படின்னு போட்டிங்கன்னா வந்துடும். இப்போ நம்ம கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்குள்ளே வந்து தளபதி 65 அந்த கார் வர மாதிரி, அப்புறமா புல்லட் வர மாதிரிலாம் இருக்கும். அதை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா அது வந்துடும். அதை நம்ம ஃபஸ்ட் அழுத்திக்கலாம். அதோ இது தான், இதில் தான் நம்ம பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த புல்லட் ஷேப்பில் நம்மளுடைய சேனல் நேம் வந்து வர மாதிரி பண்ணிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அதில் வச்சுட்டு, அப்புறமா நம்ம வந்து சூஸ் பண்ண பார்த்திங்களா அந்த எழுத்து, அதை எழுத்திக்கலாம். லேயர் எழுத்தி, மீடியா எழுத்தி, பாலா பார்த்தா சேனல் நேமில் கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக வச்சு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஜூம் பண்ணிடலாம். இப்போ தான் பாப் வச்சுக்கோங்க. பாப்பு தான் உள்ளேருந்து வெளில வர மாதிரியே இருக்கும், அதனால தான் பாப் வச்சுக்கோங்க. அப்புறம்னா அந்த டெக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டெக்குன்றத சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ, இப்போ நம்ம டெக்கை வச்சாச்சு. இங்கே மேலே ஒரு மூணு டாட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக்குன்னு கொடுத்தீங்கன்னா அதுக்கு அப்படியே பின்னாடி போயிடும். அதை வந்து நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பெருசாக்கிக்கலாம். அதை நமக்கு எவ்வளோ தேவையோ ரொம்ப பெருசாக்கிட்டால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இதை ரொம்ப பெருசாக்கி இதுக்கு நம்ம இன்னும் அனிமேஷன் என்ன வைக்கலாம்னா, ட்ராப் வச்சுக்கலாம். அதுக்கு ஏன் ட்ராப் வைக்கணுன்னா, அப்படியே மேலேருந்து கீழே வர மாதிரியே இருக்கும். ஒரு மழை துளி வந்து மேலேருந்து கீழே விழுவுல அந்த மாதிரி இதுக்கு இருக்கும். அது கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ வருது இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பார்க்கலாம். ட்ராப் வச்சுக்கலாம், அதுதான் கரெக்டாக இருக்கும். நம்ம ட்ராப் வச்சு இப்போ கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது வச்சுக்கலாம், இல்லை உங்களுக்கு ஏதாவது க்ரியேட்டிவாக தெரிஞ்சுக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடியா தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அவ்வளோ நீங்கள் வச்சுக்கிட்டு எவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுமோ அவ்வளோ பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா நம்ம சேனலில் தொடர்ந்து வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிடுங்க. நாம் இந்த வீடியோவை எவ்வளோ தேவையோ நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.